கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் தர்பூசணி மற்றும் கிருணிப்பழம் விவசாயிகள் கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்தில் உள்ள கீழச்சேரி கிராமத்தில் பல ஏக்கர் நிலத்தில் தர்பூசணி மற்றும் கிருணிப்பழம் பயிரிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கோடைக்கால சீசனை நம்பி பயிரிடப்பட்ட தர்பூசணி மற்றும் கிருணிப்பழங்களை அறுவடை செய்ய வேலையாட்கள் யாரும் வரவில்லை. மேலும் ஏற்றுமதி இல்லாமலும் வியாபாரிகள் யாரும் பழங்களை வாங்க முன்வராத காரணத்தினாலும் பழங்கள் அனைத்தும் வயல்வெளியிலேயே காய்ந்து கிடக்கின்றன. உள்ளூர் மக்களுக்காக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்றாலும் மக்களிடம் பணம் இல்லாத காரணத்தினால் விற்பனை செய்ய இயலவில்லை என கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். 15 ஏக்கரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 10 ஏக்கரா பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரால பாத்தீங்கன்னா கிருணி பழம் போட்டிருக்கோம். இந்த நம்ம இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால வந்து என்ன நடந்ததுன்னா 144 தடை போட்டதால வந்து எதுவுமே எந்த ஒரு வசதியும் இல்லாதால பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே வந்து எல்லாமே அழுகி போன நிலமையில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே தர்பூசணி பழம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரால் தர்பூசணி பழம் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாதால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 120 ரூபா அப்படி வித்த தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கே எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஒரு அரசாங்கம் தமிழக அரசு ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கான ஒரு நஷ்டீடை வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்காக வழங்கணும். இது மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.